எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். நாம் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர், அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லா மக்களும் மனம் திரும்பி மன்னவன் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை அறிந்து உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நித்தமும் நடவுங்கள். நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் சத்தியம். இந்த நாளிலும் தேவன் எங்களுக்குள் வாசம் செய்கிறார். அதாவது நாங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அதாவது கல்லினால் மண்ணினாலே கட்டின ஆலயம் அல்ல, ஆவிக்குரிய ஆலயமாக இருக்கிறோம். அவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறார். ஆதலால் அந்த ஆலயம் எப்படி இருக்க வேணும்? பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலே ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆலயத்தில் எப்பொழுதும் துதி ஆராதனை ஏறெடுக்கப்பட வேண்டும், பலி செலுத்த வேண்டும். இப்படி பலதரப்பட்ட கட்டளைகளை கர்த்தராகிய ஆண்டவர் மோசேயின் ஊடாக வெளிப்படுத்தினார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவே எங்களுக்குள் வாசம் செய்கிறார். மகிமையின் நம்பிக்கையாக அவர் வாழ்ந்து வாசம் எங்களுக்குள் செய்கிறபடியால் எப்படி நாங்கள் வாழ வேண்டும்? அவருடைய தன்மைகள் எங்களுக்கூடாக பிரதிபலிக்க வேண்டும். எங்கள் சரீரமாகிய ஆலயத்தில் கிறிஸ்து வாசம் செய்கிறார். ஆதலால் கிறிஸ்துவுக்குரிய வாழ்வு எங்களுக்கூடாக வெளிப்படும். அவர் வாழ்ந்து காட்டிய பிரகாரம் ஒருவரிலொருவர் அன்பாக வாழ வேண்டும். ஆலயம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆலயத்தில் சகல பரிபூரணமும் உண்டு. எஸ், இப்படிப்பட்ட சகல நன்மையான காரியங்களும் ஆலயத்தில் உண்டு. ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தரே சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. பரிசுத்த தேவன் எங்களுக்குள் வாசமாயிருக்கிறபடியால் அவருக்குரிய தன்மைகள் நிச்சயம் எங்களுக்கூடாக வெளிப்பட வேண்டும். 1 யோவான் 3:23-24 வசனங்களை ஆராய்ந்து படித்தால் இதை விளங்கிக் கொள்ள முடியும். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். இங்கு பாருங்கள், தெளிவாக சொல்லப்படுகிறது, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. இயேசுவின் கற்பனையை பாருங்கள், தேவனுடைய கற்பனையை பாருங்கள். ஒருவரிலொருவர் அன்பாக இருக்க வேண்டும். அப்படி அன்பாக இருக்க வேண்டும் என்பதை இயேசுவே வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்ந்த பிரகாரம் நாங்களும் ஒருவரிலொருவர் அன்பாக வாழ வேண்டும். அவருடைய கட்டளையை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அந்த கட்டளையின்படி வாழும் போதுதான் இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசமாயிருப்பார் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது. அவரும் அவரில் நிலைத்திருப்பார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளினா ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் எங்களுக்குள் இருக்கிறார். அவர் எங்களுக்குள் இருக்கிறபடியினால் அவர் எங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவார். ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கும் போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துவார். எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும், எப்படி தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதை அனுதினமும் கற்றுத்தருவார். அதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தையிலே அனுதினமும் தியானமாய் இருக்க வேண்டும். நாங்களே ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம். ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே எத்தனையோ விதமான அசுத்தங்கள் உண்டு. அந்த அசுத்தங்களுக்குள் நாங்கள் மூழ்கி தவிக்காமல் அசுத்தங்களை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழும்படிதான் இயேசு எங்களுக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். ஏனென்றால் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமாகி சாபத்தின் வல்லமையிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானார்கள் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது. இந்த இழந்த மகிமையை மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும்படிதான் இயேசு ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தாலே எங்கள் பாவங்களை கழுவிக்கொண்டால் நாங்கள் தேவனோடு இணைந்து கொள்ள முடியும். தேவனோடு இணைந்து கொள்ளும் போது தேவனே எங்களுக்குள் வந்து வாசம் செய்கிறார்.
ஆதலால் அவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறபடியால் அவர் எங்களை நித்தமும் வழி நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தராகிய ஆண்டவர் இருந்த போதெல்லாம் அவர்கள் வாழ்க்கை ஒளிமயமாக பிரகாசித்தது, அதிகமாக பிரகாசித்தது. அதே போலத்தான் இந்த ஆலயமாகிய எங்களுக்குள், சரீரமாகிய ஆலயத்துக்குள் இயேசு வாசமாயிருந்தால் நிச்சயமாக அந்த வல்லமை, இயேசுவின் வல்லமை எங்களுக்கூடாக வெளிப்படும். வர வர விருத்தியடைந்து மகா பெரியவர்களாக மாற முடியும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இயேசு மகா பெரியவர், அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவர். மோசையோடு இருந்தவர் இப்பொழுது எங்களுக்குள் வாசம் செய்கிறார். அந்த வல்லமையை நாங்கள் புரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சொன்னதின்படி எங்கள் சரீரமாகிய ஆலயத்திலே அவர் இருப்பார், அவர் எங்களை ஆசீர்வதிப்பார், சரீரங்களுக்கூடாக வெளிப்படுவார். நாங்கள் கரம் நீட்டினால் அந்த கரத்துக்கூடாக இயேசுவே கரம் நீட்டுவார். ஜனங்களை தொடும்போது இயேசுவே தொடுவார், தொட்டு சுகத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். ஏனென்றால் இயேசு சுற்றி திரிந்த இடமெல்லாம் விடுதலை கொடுத்தார், நற்செய்தியை அறிவித்தார், நோயில் இருக்கிற ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், பிசாசுகள் பிடித்திருந்தவர்களை பிசாசிலிருந்து விடுதலை செய்தார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தினார். அதே போலத்தான் இப்பொழுது நாங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறபடியால் அவர் செய்த கிரியைகளை நாங்கள் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும், இயேசுவுக்கு சாட்சியாக வாழ முடியும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு நாங்களே ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம் என்பதை புரிந்து கொண்டு இயேசு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தந்தாரோ, ஆலயம் எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டுள்ளதோ, அதைக்கேற்ற பரிசுத்தமாக தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ கிருபைகள் தந்து வழிநடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ. மேலும் பல நற்செய்திகள் GNA மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மே காட் பி வித் யூ.